லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் வீட்டிலேயே செம்ம டேஸ்டியாக இருக்கும் பிரியாணியெல்லாம் தோக்கடிக்கிற அளவு டேஸ்ட்டுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பீனட்ஸ் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு வரம்ளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி லைக் கலர் சேஞ்ச் ஆனோனே இது கூட ஒரு ஆறு பல் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிச்சு அது பூண்டுமே நல்லா வறுபட்டதுமே இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளி கூடவே ஒரு ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காவை நான் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவு வதங்கினதும் இது கூடவே ஒரு நாலு அஞ்சு மல்லி விலைகள் இருக்கும்ல மின்ட் லீவ்ஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரைச்சி வச்சு அந்த பவுடரையே ஆட் பண்ணிவிட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க இந்த அளவு தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும்னா கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதில் நம்ம வேக வச்ச ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு ஆன்லில் இருக்கும்போதே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது கூட உப்புமே செக் பண்ணிக்கோங்க இப்போது கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு கலந்து எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தோடில் ட்ரை பண்ணி பார்த்து இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிரியாணி விட டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ